ஒரு கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. நடைபாதை வியாபாரிகள் சொற்ப ஊதியத்திற்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் உதவி கிடைக்கும் என விளக்கம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லுமா? பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கில் நாளை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அரசு பங்களாவை காலி செய்ய ராகுல் காந்திக்கு நோட்டீஸ். எம்பி பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. ராகுல் காந்தி தகுதி நீக்க விவகாரத்தால் நாடாளுமன்றம் முடங்கியது. அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. मैं सदन गरिमा से चलाना चाहता हूं। सदन की कार्रवाई 4 बजे तक के लिए स्थगित की जाती है। தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 101 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டிஎன்பிஎஸ்சி 4 தேர்வு சர்ச்சை குறித்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ஒரே மையத்தில் 615 பேர் தேர்ச்சி பெற்றது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்பு. காரைக்குடி பயிற்சி மையத்தில் படித்து 742 பேரும் ஒரே இடத்தில் தேர்வு எழுதவில்லை. தொடர் முயற்சியால் வெவ்வேறு மாவட்டங்களில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றது குறித்து புதிய தகவல். சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு பதிவு என்ற வேலுமணி தரப்பு வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. திண்டுக்கல்லில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விட்டு வெளியேற வலியுறுத்தி முழக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யார்? சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக 2 கோடி ரூபாய் பண மோசடி. பணத்தை திரும்ப பெற்றுத்தர கோரி 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலை மறியல். சென்னை வழக்கறிஞர் கொலை வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 3 பேர் சரண். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் மீது வழக்கறிஞர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு தேவையான ஹைட்ரஜன் சிலிண்டர்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. எளிதில் தீப்பிடிக்கும் வாயு என்பதால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு. சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் நடனமாடிய கல்லூரி மாணவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. இளைஞர்கள் அடுத்தடுத்து மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பதால் அதிர்ச்சி. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வீட்டின் மீது தாக்குதல். உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரி பஞ்சார சமூகத்தை சேர்ந்தவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் விற்று தீர்ந்த IPL டிக்கெட்கள். 1 மணி நேரத்தில் 22,000 டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.